வாங்க செம்பருத்தி டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் இந்த டீ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த செம்பருத்தி பூ வந்து கழிவையாச்சு க நல்லா கழிவு எடுத்துக்கணும் த்ரீ டைம் கழிவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா பாயில் பண்ண விடணும் பல்வேறு நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி பூ இருக்கு இருக்குது அது மாத்திரமல்ல அது பிபி அளவை குறைக்கக்கூடிய அளவுக்கு இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது நல்லா கழுவிக்கணும் மூ த்ரீ டைம் நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் அது மட்டும் இல்லை கொழுப்பை கரைக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரை கரைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது நல்ல கொழுப்பை உருவாக்கக்கூடிய தன்மைகளும் இருக்குது கல்லீரில் காணப்படுகிற அந்த கொழுப்பை கூட கரைக்குதுன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் அப்போது எடையை குறைக்கக்கூடிய அளவிற்கு கூட இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது நீங்க இதை எப்படி பயன்படுத்தி பாருங்க நல்ல பூ பறிச்சிட்டு வந்து கழுவி எடுத்து அதுக்கப்புறமா அதை நல்லா கொதிக்க வைங்க புற்றுநோய் வராமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த செம்பருத்தி பூவுக்கு அவ்வளவு குணங்கள் இருக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கிருமி தொற்றா கூட அது என்ன பண்ணுது நல்ல குணமாக்கக்கூடிய தன்மைகள் உடையது எத்தனை வகைகள் பெனிஃபிட் உள்ள நல்ல ஒரு பயனுள்ள செம்பருத்தி பூ தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு ஸோ மூடி போட்டு விடுங்க ஏன் மூடி போடுற அப்படின்னு சொன்னால் இதனுடைய எசன்ஸ் எல்லாம் அந்த ஆவியாக போயிடக்கூடாது அந்த எசன்ஸ் வந்து உள்ளவே இருந்தால் தான் நமக்கு அதனுடைய சத்துக்கள் கிடைக்கும் அதனால் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அந்த நல்லா கொதிக்கும் போது நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ஊற்றிட்டு வடி வடிகட்டணும்னு இல்லை முடிஞ்சால் வடிகட்டிக்கவங்க இல்லைன்னா இப்படி வடிகட்டாமல் நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் இதை இப்படி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நோய்களுக்கெல்லாம் எதிர்ப்பு செய்யக்கூடிய அளவிற்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட்டானது பாருங்கள் அதில் கப்பில் ஊற்றிட்டு பூ விழுந்தால் பரவாயில்ல அது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம் அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் காலையில் டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஒன்று வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய பயன்கள் இதில் கிடைக்கும் இந்த பயன்களை நம்ம சரீரத்தில் வேலை செய்கிறத பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த செம்பருத்தி பூ இருக்கும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு இப்போது வந்து இது இதில் எதுவுமே ஆட் ஆட் பண்ணாத அளவிற்கு இந்த கலர் இருக்குது இப்போது அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சின்ன ஒரு எலும்பிச்ச துண்டு எலும்பிச்ச பழ துண்டு சின்ன ஒரு பீஸ் எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த அந்த ஸ்கின்னோடு அதில் போட்டுருங்க போட்டுட்டு அது கலர் சேஞ்ச் ஆகுதா பாருங்கள் நல்ல கலர் அப்படியே பர்பிள் கலரில் கிட்ட வருது அந்த அளவுக்கு நம்ம முன்னே டார்க்காக பார்த்தோம் இப்போ டார்க்காக இருக்குது ஸோ இப்போ இதை இதில் போடும்போது எப்படி ஒரு செகண்டில் அது வந்து அப்படியே பர்பிள் கலர் மாதிரி வருது பாருங்கள் அது இந்த அளவுக்கு அது மாறக்கூடியது பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ பார்க்குறதுக்கே க சூப்பராக இருக்குது ஒரு தேன் மிட்டாய் கலரில் இருக்குது பார்க்கவே பாருங்கள் இது எப்படி இருக்குது கலர் செம்மையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிம் எலும்பச்ச ஒரு சின்ன துண்டு பிழிஞ்சி அதை குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் கரைக்கக்கூடிய அளவிற்கு இது இருக்கும் இது தேன் வந்து சுத்தமான தேன் சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்தோம் ஸோ அந்த தேனும் இதில் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சீரகம் போட்டிருந்தேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் தினமும் ஒரு அல்லது வாரத்தில் ரெண்டு நாளோ நீங்கள் அந்த மாதிரி குடித்து வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நாங்கள் டெய்லியும் குடிப்போம் ஸோ கலர் பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்கா அந்த கலர் பாருங்கள் செம்ம காம்பினேஷனில் இருக்குது அப்படியே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன ஒரு தேன் மிட்டாய் மாதிரி சூப்பராக இருக்குது அதுலேயும் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் தேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் ஏற்படுகிற நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்க இந்த எலுமிச்சம்பழம் போட்ட உடனே எந்த கலரில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் காலையில் டெய்லியும் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினா போதும்